ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்துதி கண்டு முட்டையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு போன வீடியோவில் சொல்லிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, நிருப்பிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போனாங்க. ஸோ நிருப்பிட்ட வந்து முட்டையை பற்றி பேசினாங்க, தனியாக நின்று பேசிட்டு இருந்தாங்க. பட் நிருப் முட்டையை பற்றி எதுவுமே சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு சொன்னார். அதை தவிர வேறு எதுவுமே சொல்லலை. பட் நிருப் வந்து வெளியே ப்ராஜெக்ட் பண்ணது நான் முட்டையை உடச்சிட்டேன் எரிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டுபிடிச்சி வந்தவொடனே என்ன ஆச்சுன்னா, ரம்யா நிருப்பிட்டு கூப்பிட்டு நான் அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட போய் பேசாதீங்க, நீங்கள் போய் பேசினதால் தான் இந்த ரெண்டு வார்த்தை சொன்னதால் தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா 5th சீசனில் வந்து 35 நாள் உங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் அசைவுகள்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க நிருப், நான் சொல்றேன் போய் பேசாதீங்க பேசாதீங்கன்ற திரும்பி திரும்பி நீங்க போய் பேசுனீங்க உங்களால தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு கேட்கிறாரு நிருப், நீங்க என்ன பண்ணல, காலையும் மொத்த முட்டை போயிடுச்சு நமக்கு, இருக்கிறது இதை வச்சுதான் நம்ம கேம் விளையாடணும்னு இருக்கு. கொஞ்சமாவது இந்த சுச்சுவேஷன் புரியுறீங்களா, நீங்க போய் அனிதா கூட விளையாடுறதும் மற்ற டீம் கூட விளையாடுறதா இருக்கீங்களா, நீங்க எங்க டீம் கூட விளையாடுறீங்களா இல்லையா, நீங்க எங்க டீமுக்கு விளையாடுற மாதிரி தெரியல, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆப்போசிட் டீமுக்கு தான் விளையாடுற மாதிரி தெரியுது, நான் சதீஷ் கூட வச்சு விளையாடிக்கிறேன் நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சு நான் முட்டையை எடுத்துக்கிறேன், ஸோ நீங்க வந்தா வாங்க வரகடி போங்க, நான் உங்களை ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணலன்னு சொல்றாங்க. நிருப் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு, மத்த வேற யாரா இருந்தா இப்படி சத்தமா பேசுவாரு, என்ன சத்தமா பேசினாலும் ரம்யா வச்சு செய்யறாங்க இதுல. சோ பாவங்க, இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, லைவ் ஆன் லைவ் பாத்துட்டு இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா 2 மணி ஆகுதுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, சோ 2 மணிக்கும் முட்டையை போட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சோ நான் போடுற நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஓகே.